ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கொஸ்டின் நம்பர் எக்ஸாம்பிள் 7.17 ஏ பர்சன் பாட் 12% ஸ்டாக். இது எல்லாமே எடுத்து எழுதியிருக்கு. ஆர் வந்து 12% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 54,000 ஃபேஸ் வேல்யூ தென் டிஸ்கவுண்ட் கழிவு தென் ப்ரோக்கரேஜ் மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபேஸ் வேல்யூ கழிவு அப்படிங்கிறப்போ மைனஸ் பண்ணுவோம், டிஸ்கவுண்ட்னால் மைனஸ் பண்ணும் இல்லையா. ஸோ இங்கே ப்ரோக்கரேஜ் வந்து கொடுத்துருக்கு. நம்ம வந்து வாங்கக்கூடிய ஒரு பொருளுக்கு அந்த சந்தை மதிப்பில் 1% வந்து ப்ரோக்கரேஜாக கொடுக்கணும். அப்போ அந்த அமௌண்ட்டை ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டை பே பண்ணி தான் நம்ம அந்த பொருளை வந்து அந்த ஷேர் வந்து வாங்க முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா +1 அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ ஃபேஸ் வேல்யூ 100 -17 +1 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 84. தேர்ஃபோர் சாரி மார்க்கெட் வேல்யூ வந்து 84 அப்படின்னு அர்த்தம். இங்கே க்வெஸ்சனில் கேட்கப்பட்டது பர்சன்டேஜ் ஆஃப் ஹிஸ் இன்கம். பர்சன்டேஜ் அப்படின்னாவே நம்ம இன்டூ 100 போடுவோம். அதாவது 84 ருபீஸ்க்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்கம் நமக்கு எவ்வளோ வருது? 12% இல்லையா. 12% வந்து 84 ருபீஸ்க்கு 12 ருபீஸ் இன்கம்மாக கிடச்சா 100க்கு எவ்வளவு? 84 ருபீஸ் கொடுத்து ஒரு ஷேர் வாங்குறாங்க, அந்த ஷேருக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் எவ்வளவு? 12% அப்படிங்கிறப்போ 84 ருபீஸ்க்கு 12 ருபீஸ் கிடச்சா 100க்கு எவ்வளவு? ஸோ திஸ் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம். ஸோ திஸ் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம். ஸோ ஈக்குவல் டு இதை நம்ம டிவைட் பண்ணினா ஸோ 100/7